வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ ஃபேமிலி நம்ம சேனலில் டெய்லி பத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் நம்ம ஏன் இந்த பத்து கொஸ்டின் அந்த மாதிரி பார்க்குறோம் டெய்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினு நீங்கள் டெய்லி பார்த்துனே வர பட்சத்தில் தான் நீங்கள் எந்த ஏரியாவில் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ப்ளஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவிலேருந்தும் கேட்டுன்னு இருக்க மாட்டாங்க ஒரு பர்டிகுலர் கோர் பாயிண்ட்லேருந்து தான் கேட்பாங்க ஸோ இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் க்ளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும் எந்தெந்த பேட்டர்ன்லாம் கொஸ்டின் வரா வருதுன்றதும் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்காக தான் டெய்லி பத்து ப்ரீவியஸ் கொஷின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக்கொடு அதாவது எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் பெரிய புராணத்தை எழுதியது சேர்க்கிறார் கரெக்டு கலிங்கத்து பரணியை எழுதியதுக்கு ஜெயங்கொண்டார் இதுவும் கரெக்டு சீவக சிந்தாமணியை ஏற்றியது திருத்தக்க தேவர் இதுவும் கரெக்டு அப்போது மூவருளாவை விழாவை ஏற்றது நாதமுரணின்னு குற்றத்து கொடுத்துருக்காங்க இது தப்பு மூவருளாவை ஏற்றியது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் ஓகேங்களா இது தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த பெரிய புராணம் வந்து அதாவது சேக்கிழார் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஜெயங்கொண்டாரும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் திருத்தக்கதேவார் ஏழாவது நூற்றாண்டை சேர்ந்தவர் ஒட்டக்கூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் நாதமுனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்திருப்பார் அவர் தான் நாதமுனி ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தை தொகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பியாண்டார் நம்பி அவர்கள் ஸோ அடுத்த கேள்வி ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டியே எரிகின்ற ஓவியம் ஒன்று எங்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த வார்த்தைகளை அப்படியே நீங்கள் படிச்சிருப்பீங்க பழைய கற்காலத்தில் படிச்சிருப்பீங்க அந்த டாப்பிக்கில் பீம்பேட்காலில் மத்திய பிரதேசத்தில் உள்ள பீம்பேட்கா குகைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய கற்கால மக்கள் இந்த போன்ற ஒரு ஓவியம் பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எரிகின்றது போல ஒரு ஓவியம் தான் வளர்ஞ்சிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது பீம்பேட்கா இதையும் ஞாபகம் வச்சுங்க இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் இது போன்ற முக்கியமான பகுதிகள் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எங் எங்கே இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் எலிபண்டா குகையானது ராஷ்ட குடர்கள் காலத்தில் வடிவமைக்கப்பட்டது அஜந்தா எல்லோர குகைகள் வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் இந்த குகை கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும் ஓகேங்களா அஜந்தா கேவ்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஆன்சர் கீழே இது தப்பாக கொடுத்துருக்காங்க விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சமுத்திர குப்தர் தான் வந்து விக்ரம விக்ரமாதித்யா அப்படி போன்ற பட்டங்களை பெற்றிருப்பார் இவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கும் ஒரு அட்டவணை போட்டே கொடுத்துரு கொடுத்துருப்பாங்க புக்கில் ஸோ அதை லைட்டாக வாசித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா விக்ரமாதித்யா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குமாரகுப்தர் அவர்கள் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பார் ஓகேங்களா அதே போல் இவருடைய பட்டப்பெயர் வந்து சக்ராதத்தியர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க ஓகேங்களா சாகர்களை வென்றதால் சக்ராதத்தியர் என்ற பட்டப்பெயர் குமாரகுப்தருக்கு வழங்கப்பட்டிருக்கும் சமுத்திரகுப்தருக்கு வந்து இருக்கக்கூடிய பட்டப்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் வந்து வேறு என்ன சொல்வாங்கன்னா இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க இவருடைய புகழை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு இதை வடிவமைத்தவர் அரிசேனர் அவர்கள் ஓகேங்களா இந்த கேள்விக்கான சரியான விடை இரண்டாம் ச அடுத்த கேள்வி மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதலாம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாமல்லபுரத்தில் ஒர் ஒற்றைக்கல்லால் ஆன கோயிலை கட்டியிருப்பார் ஓகேங்களா இதனால தான் அவரை மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார்கள் முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவாடியில் குடைவரை கோயில்களை கட்டியிருப்பார் குடைவரை கோயில்கள் அப்படின்னாலே முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள் தான் ஓகேங்களா இவருக்கு பட்டப்பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவிலாசன் சங்கீரண ஜதி போன்ற பட்டப்பெயர்கள் இவருக்கு இருக்கும் அதே போல் காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா இவருக்கு ராஜசிம்மன் என்ற பெயரும் உண்டு இதே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி கீழ்க்கண்டவற்றுள் உயிர்கோள பாதுகாப்பு மையம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த உயிர்கோள பாதுகாப்பு மையம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் இருக்குது ஒன்று வந்து மன்னார் வளைகுடா இரண்டாவது வந்து நீலகிரி மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர்மலை ஓகேங்களா இது வந்து நம்ம டென்த்து புக்கில் வந்து டென்த்து ஜாகிரஃபி புக்கில் ஒரு அட்டவணையாக கொடுத்துருப்பாங்க யுனெஸ்கோ அதாவது உயிர் உயிர்கோள காப்பக மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா மொத்தம் இந்தியாவில் பதினெட்டு உயிர்கோள காப்பக மையங்கள் இருக்கும் அதில் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது பதினொன்று இருக்கும் அந்த லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை ஜஸ்ட்டு வாசி எது எந்த மாநிலத்தில் இருக்குது தெரிஞ்சுக்கிங்கன்னா ஒரு ஒரு கொஷின் வந்துகிட்டே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ மன்னார் வலை கூட தான் உயிர்கோள பாதுகாப்பு மையம் இந்த ஆப்ஷனில் முண்டதுரை என்பது வந்து பார்த்திங்கன்னா புலிகள் காப்பகம் வேடந்தாங்கல் என்பது பறவைகள் சரணாலயம் முதுமலை என்பது யானைகள் யானைகளின் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் சரணாலயம் ஓகேங்களா அடுத்த கேள்வி லூனி ஆற்றின் நீர் அதாவது எது சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க கீழ்கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்பவுமே நம்ம ஒரு கொஷின் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களா அப்படின்றத படிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸாமில் அடுத்த பாயிண்ட்டுக்கே போனோம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூனி ஆற்றில் நீர் பாலடி ஓரம் வரை சுவையாக உள்ளது அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாலோடிரா வரை சுவையாக உள்ளது அதுக்கப்புறம் ரன் ஆஃப் கட்ச் பகுதியில் உப்புத்தன்மையாக காணப்படுகிறது ஸோ இதை நீங்கள் படிக்கலை புக்கில் இல்லைன்னா கூட நீங்கள் இதுக்கு ஒரு லாஜிக் வச்சு ஆன்சர் பண்ணலாம் எப்படின்னா லூனி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலோடிரா வரை அதாவது மாநிலத்திற்குள் வரை சுவையாக தான் இருக்கும் ஓகேங்களா ரன் ஆஃப் கட்ச் பகுதி வந்து கடலோரத்தில் இருக்குதுன்றத நீங்கள் மேப் ரீட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க அப்போ கடலோரமாக இருக்கிற ரன் ஆஃப் கட்சில் கண்டிப்பாக உப்புத்தன்மையாக தான் காணப்படும் இந்த லூனி ரிவர் வந்து மாநிலத்துக்குள்ளே ஓடும் போது தனி சுவையாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே சரி அப்படின்றத நீங்கள் ஒரு லாஜிக்காக படித்து ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா லூனி லூனி ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஓடுது ரன் ஆஃப் கட்ச் பகுதி வந்து குஜராத்தில் காணப்படுது ஓகேங்களா அடுத்த க கேள்வி வந்து பார்த்தோம்னா மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்பநிலையை சீராக ப பராமரிக்கும் ஹார்மோன் எது ஸோ இந்த கேள்வி நல்லா கவனிங்க இந்த புரொஜஸ்ட்ரோஜனும் ஈஸ்ட்ரோஜனும் பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஓகேங்களா இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதவிடாய் சுழற்சி கர்ப்பநிலையை சீராக சீராக பராமரிப்பது வந்து பார்த்தீங்கன்னா புரொஜெஸ்ட்ரோஜன் தான் ஓகேங்களா அப்போ ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பருவமடைதல் உடல் மாற்றம் அண்டசெல் உருவாக்கம் இது போன்ற ப பணிகளை செய்கிறது தான் ஓகேங்களா இதெல்லாம் செய்கிறது ஈஸ்ட்ரோஜனு அதே போல் மாதவிடா சுழற்சி மற்றும் கர்ப்பநிலையை சீராக பராமரிப்பது புரொஜெஸ்ட்ரோஜன் இதை ஞாபகம் வச்சுக்கங்க அதே போல் ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் டெஸ்டோஸ்ட்ரான் இது வந்து பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்குது ரிலாக்ஸின்ன்ற ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து அந்த டெலிவரி டைம்ஸில் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லைங்களா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய ஹார்மோன் தான் ரிலாக்ஸின் ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இரத்த அணுக்களை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது ரத்த அணுக்களில் வந்து சைட்டோப்ளாச துகள்கள் காணப்படும் அதை பற்றின கொஷின் தான் இது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா நியூரோஃபில்கள் நியூரோஃபில் துகள் சார்ந்த நியூரோஃபில்கள் துகள் சார்ந்த ரத்த அணுக்கள் கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் நியூரோஃபில்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா துகள் சார்ந்த ரத்த விலையணுக்கள் தான் காரணம் நியூரோஃபில்கள் சைட்டோபிளாச துகள்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்களில் சைட்டோப்ளாச துகள்களை தான் ரெண்டாக பிரிப்பாங்க துகள் துகள் உள்ள ரத்த வெள்ளை வெள்ளையணுக்கள் துகளற்ற வெள்ளை வெள்ளையணுக்கள்னு சொல்லிட்டு ஸோ இவங்க சைட்டோப்ளாச துகளே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தப்பு ஓகேங்களா அதே போல் ரத்த வெள்ளை அணுக்களில் அதிகமாக காணப்படக்கூடிய துகள்கள் வந்து நியூரோஃபீல்கள் தான் அறுபத்தைந்து சதவீதம் காணப்படும் ஓகேங்களா அதே போல் அணுக்களில் மிக பெரியதாக இருக்கக்கூடிய துகள் இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து மோனோசைட் இது பல தடவை சொல்லிட்டேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஓகேங்களா இது எங்கே இருக்குன்னா டென்த்து சயின்ஸ் புக்கில் வந்து இந்த ரத்தம் சம்மந்தமான லெசனில் ரத்த வெள்ளை அணுக்களை பற்றி அதனுடைய துகள்கள் டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன் எது பெருசு எதுச்சுனதுன்ட்டு அதை ஜஸ்ட்டு வாசி வச்சுக்கோங்க அது எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்றத பொறுத்துக்களை கூட கேட்டாங்க போன கொஷினில் இந்த இதை இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூணாவது தடவை கொஷின் வருது அந்த ஏரியாவிலருந்து கேட்குறாங்கன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னா நவீன கொள்கையை பொறுத்தவரை எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கொஷினை படித்து பாருங்கள் அது ஆப்ஷன்ஸை அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிக சிறிய துகள் இது கரெக்டு தான் அணு பிளக்க இயலாதவைன்னு சொல்கிறாங்க இதுதான் தப்பு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அணுக்கொள்கையை வெளியிட்ட டால்டன் என்ன சொல்லியிருப்பார்னா அணு என்பது பிளக்க இயலாதவைன்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அதன் பிறகு நவீன அணுக்கொள்கையில் அணு என்பது பிளக்க முடியும்னு நிரூபிச்சிருப்பாங்க ஸோ தவறானது வந்து பார்த்திங்கன்னா அணு என்பது பிளக்க இயலாதவை அப்படின்றது தான் அடுத்த கேள்வி கீழ்கண்ட ஒற்று சூரிய குடும்பத்தை சாராத பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கோள்கள் சூரிய குடும்பத்தை சார்ந்தது தான் எட்டு கோள்கள் இருக்குது சிறுங்கோள்களும் சூரிய குடும்பத்தை சார்ந்தது தான் வால்மீன்களும் சூரிய குடும்பத்தை சார்ந்தது தான் ஓகேங்களா அதே போல் வந்து நெபுல தான் சூரிய குடும்பத்தை சாராதது இந்த சூரிய குடும்பம் பற்றி சிலபஸில் குரூப் டூ சிலபஸ்கெலாம் கொடுக்கலனா கூட சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பம்ன்ற லெசனை ஒரு தடவை அந்த ஒரு லெசனை மட்டும் படித்து வைக்க ஓகேங்களா அதில் வந்து கொஷின்ஸ் வந்தனே தான் இருக்குது அது ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் பேஜஸ் தான் இருக்கும் படித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ இதே போல் வந்து டெய்லி பத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு எயிட் மினிட்ஸ் ஒதுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய கண்டென்ட் கிடைக்கும் நிறைய நாலேஜ் உங்களுக்கு க்ரோத் ஆகும் ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க கீழே ஓகேங்களா தேங்க்யூ